வழங்கும் இன்றைய செய்திகள். ஜோஹர் மாநில தேர்தல் முதல் கட்ட முடிவுகள் நாளை இரவு 8 மணிக்கு தெரிய வரும். 15வது ஜோஹர் மாநில சட்டமன்றத்தின் தேர்தல் தொடர்பான முதல் கட்ட வாக்கு முடிவுகள் இரவு 8 மணிக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ தகவலானது இரவு 10 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் என சொல்லப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வாக்குகள் என்னும் நிலைகளிலே பொறுத்து இருக்கும். ஆனால் முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் இரவு 8 மணிக்கு மேல் வெளிவரும். அதிகாரப்பூர்வ முடிவு இரவு 10 மணிக்கு மேல் வெளிவரும். நாளை ஜோஹர் மாநில அரசாங்கத்தை கைப்பற்றப் போவது யார் என்று தெரிந்துவிடும். தேசிய கூட்டணி அதன் மாநில மந்திரிபசார் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கவில்லை. தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தகவல். தேசிய கூட்டணி யாரையும் மாநில மந்திரிபசார் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. இதனை தேசிய கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். தேசிய கூட்டணிக்கு எதிரான சில போலி செய்திகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொஸ்ரீன் என்பவர் தேசிய கூட்டணியின் மந்திரிபசார் வேட்பாளர் என பொய்யான தகவல்கள் வெளிவந்துள்ளது கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தேசிய கூட்டணி இதுவரை யாரையும் மந்திரிபசார் வேட்பாளராக நிறுத்தவில்லை. சில பொறுப்பற்ற தரப்பினர் இவ்வாறு செய்வதாக அவர் சாடினார். 5G தொழில்நுட்பம் தொடர்பான அறிவிப்பினை அரசாங்கம் அடுத்த வாரம் அறிவிக்கும். தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவார் மூசா தகவல். 5G தொழில்நுட்பம் தொடர்பான அறிவிப்பினை அரசாங்கம் அடுத்த வாரம் அறிவிக்கும். 5G பயன்பாடு குறித்து ஒரு முடிவினை அரசாங்கம் அறிவிப்பு செய்யவிருப்பதாக நாட்டின் தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவார் மூசா கூறினார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எதிர்நோக்கும் விலையேற்றம் இதர விவகாரங்களை முன்னிறுத்தி இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அடுத்த வாரம் புதன்கிழமை தான்ஸ்ரீ அனுவார் மூசா செய்தியாளர் சந்திப்பை ஒன்றை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள் GLC நாடு மீட்சியுறுவதற்கு ஆதரவு வழங்குகின்றன. அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள் GLC மற்றும் அரசாங்கம் தொடர்புடைய முதலீட்டாளர் நிறுவனங்கள் GLIC யாவும் நாடு மீட்சியுறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. மீட்சி நடவடிக்கையை துரிதப்படுத்தவும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஏற்ப இந்த GLC மற்றும் GLIC முக்கிய பங்களிப்பினை வழங்குகிறது. 300 பில்லியன் ரிங்கெட் கொண்டு நாட்டில் முதலீடு நடவடிக்கையில் ஈடுபடுவதால் நாட்டு மக்களின் சொத்துக்களை உயர்த்த முடியும். இந்த நோக்கத்தை PNB கொண்டிருப்பதுடன் நிதி வருவாயும் அதிகரிக்கும் என PNB தலைமை செயல்முறை அதிகாரி அஹமத் ஜுல்கைனான் ஆன் கூறினார். முன்னதாக GLC GLIC நிகழ்விற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கலந்து கொண்டு சிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எல்லை திறப்பு நாளை முன்னிட்டு பினாங்கு மாநிலம் ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டுள்ளது. நாட்டின் எல்லை திறக்கப்பட்டவுடன் அந்நிய சுற்றுப் பயணிகள் பினாங்கு மாநிலத்திற்கு பயணம் செய்யக்கூடும். இதனால் பினாங்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் பணிகளை மேற்கொண்டு வருகிறது என பினாங்கு மாநிலத்தின் முதலமைச்சர் சவுகான்யோ கூறினார். வான்வழியாகவும் தரை மார்க்கமாகவும் பினாங்கு மாநிலத்திற்கு வருகை தரவிருக்கும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் முன்னிட்டு அனைத்து துறைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆயத்தப் பணிகளை மேற்கொள்ள எங்கள் தரப்புக்கு 3 வாரங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த எல்லை திறப்பு குறித்த முடிவை மாநில அரசாங்கம் பெரிதும் வரவேற்கிறது. காரணம், மாநிலத்தின் பொருளாதாரமும் சுற்றுலா மற்றும் சமூகவியல் நடவடிக்கைகளும் மேம்பாடு காணும் என அவர் மேலும் சொன்னார்.